ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சாமா வணக்கம். அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ தம்ப்நெயில் பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து எப்பயுமே நம்ம தீபாவளிக்கு வந்து வீட்டில் ட்ரெஸ் வாங்குவோம், அதே மாதிரி சில தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவோம் நம்ம ஆஃபரில். அந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு நாங்கள் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அண்ட் அதெல்லாம் எப்படி வாங்கினோம், எந்த மாதிரி ஆஃபரில் அது எங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிற டீட்டெயில தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது கம்ப்ளீட்டாக ப்ரொமோஷன் கொலாபரேஷன் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், ஓனாக நாங்கள் போய் திடீர்னு எல்லாமே அமைஞ்சுது. எல்லா தீபாவளிக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. எங்களுக்கு இந்த தீபாவளிக்கு அந்த மாதிரி அமைஞ்சது. ஸோ அதை நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணால் நெக்ஸ்ட் தீபாவளிக்கு நீங்களும் யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதனால நாங்கள் சொல்லலாம்னு இதை முடிவெடுத்தோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ளே போகணும். நினைப்பாங்க வந்து நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணும் போல இருக்கு, அது ரொம்ப கஷ்டம், அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. பட் இது அப்படி கிடையாது, இது ஜஸ்ட் ரெக்யூர்மெண்ட் ஜாப் தான். அதாவது வந்து நீங்களும் ஜாயின் பண்ணலாம், உங்களை சுத்தி இருக்கவங்க மற்றவங்களையும் நீங்க ஜாயின் பண்றது மூலமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து வெளியே வந்து நிறைய இடத்துல நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குவோம், கடைகளில் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஆன்லைன் ஷாப்பிங் இந்த மாதிரி வாங்குவோம். பட் அதனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் ஃபர்தராக கிடைக்க போதில்ல, அந்த வாங்கினா அந்த பொருளை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஓரிஃப்ளேம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து பொருள் வாங்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொருளும் உங்கள் வீட்டில் யூஸ் ஆகும். அண்ட் அந்த பொருளை நீங்கள் வாங்குறது மூலயமா அதில் உள்ள லாபத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ், சில பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்கமாக அவங்க ரெசிடல் இன்கமாக மந்த்லி மந்த்லி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் இந்த ஜாப் நீங்க விட்டுட்டாலும் அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு வந்துட்டு மந்த்லி மந்த்லி ஒரு இன்கம் வந்துட்டே தான் இருக்கும். அண்ட் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அதாவது உங்களோட ட்ரீம் கார், ட்ரீம் ஹவுஸ், ஃபாரின் ட்ரிப்ஸ் அண்ட் நிறைய கேஷ் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா உங்களோட தகுதிக்கேற்ப அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, உங்களோட முழு அங்கீகாரமும் அங்கே வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த டைமில் கூட இதில் ஒருத்தங்க ஏர்ன் பண்ணி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் வந்து கார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதோட இமேஜ் கூட நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அண்ட் 23 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க இதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரி ஃபீஸோ இல்லாட்டி ட்ரைனிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஜூம் மீட்டிங் வச்சு அவங்க எல்லாமே கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இமீடியட்டாக அவங்கள்ட்ட போய் ஜாயின் பண்ணுங்க, உங்களோட ஏர்னிங்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜும் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் கால் இருந்தாலும் கூட பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இன்கேஸ் வாட்ஸ்அப்பில் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அந்த இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய், நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அண்ட் இந்த தீபாவளி வீட்டுக்குள்ளே தரமா. ஆமாம், வெளியே நின்று பேசணுமா இன்ட்ரோ, வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் வீடியோக்கு, அதை சொல்லிட்டு நான் பட்டு அழிச்சிடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன், இந்த தீபாவளிக்கு நாங்கள் எத்தனை பொருள் வாங்கியிருக்கோம், அது எங்கே எந்த ஆஃபரில் எப்படி வாங்கினோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போகிறோம். அண்ட் நீங்கள் அந்த பொருளை பார்த்துட்டு ஏன் இப்போ இதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு யாரும் சான்ஸ் இல்லை, ஏன்னா எங்களோட நீடு கம்பல்சரி, அது எங்களுக்கு இப்போ தேவை, அதனால நாங்கள் வாங்கியிருக்கோம். தேவைங்கிறத தாண்டி இப்போதான் முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு, இப்போ தான் எங்களால் வாங்க முடிஞ்சதுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அதனால நாங்கள் வாங்கியிருக்கோம். யாரும் இது திட்டுறதுக்கு நாங்கள் இந்த வீடியோ போடலை. ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. அண்ட் இதில் எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, அந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நம்ம என்னென்ன பொருள் ஃபஸ்ட்டு என்ன பொருள் வாங்கணும் அதை சொல்லிடு. ஃபஸ்ட் மொத்தம் வந்து 3 பொருள் வாங்கியிருக்கோம். 3 பொருளில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் நான் கேட்டுகிட்டே இருந்தேன், ராஜாட்டையே வாங்கி தாடா வாங்கி தாடா வாங்கி தாடா, என்ன பொருள் அதுதான் எங்கள் வீட்டில் வந்து குக்கர் வாசர். குக்கர் வாசர் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன், குக்கர் சரியில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தேன். ஆஃப்டர் 2 இயர்ஸ் இப்போ தான் அவன் குக்கர் வாங்கி கொடுத்துருக்கான். ஒன்றும் இல்லை, 3 குக்கர் வாங்கினேன். 3 குக்கர் வாங்கியிருக்கோம். 3 குக்கர் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா, அந்த பிராண்டோட குக்கர், 3 சைஸஸில். அண்ட் இதோட ரேட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிடுறேன். திஸ் இஸ் 2 லிட்டர். ஆமாம், 2 லிட்டர். இது வந்து தம்பிக்காக தனியாக நாங்கள் வச்சிட போகிறோம். இதில் விசிலும் வந்துருச்சு, விசிலும் வந்துருச்சு, அந்த வாசரும் வந்துருச்சு. சவுண்டு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம், தம்பி தூங்கிட்டு இருக்கேன் வேறு.
அண்ட் இதுக்கு அடுத்த சைஸ் 3 லிட்டர் 3 லிட்டர் குக்கர். இதுக்கு வந்துட்டு இதுக்கும் இந்த 2 லிட்டருக்கும் சேர்த்து ஒரே மூடி தான், ஒரே வாசர் தான், ஒரே விசில் தான். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்துட்டு பெரிய பெரிய குக்கர். நீங்க என்ன பெரிய குக்கரா சொல்லுங்க. ஆக்சுவலா எங்க வீட்டுல டேபிள் இல்லாத காரணத்தினால இந்த பிரச்சனைகள்லாம் நிகழ்கிறது, வேற ஒண்ணுல கரெக்டா. ஆமா. அண்ட் இது பெரிய பெரிய லிட்டர்ல பெரிய குக்கர். இது சொல்ல பெரிய லிட்டர்னு சொல்லலாம். இது வந்து 5 லிட்டரா 4 லிட்டர் 4 லிட்டர் குக்கர். ஓகேவா, 4 லிட்டர் குக்கர். அண்ட் இதுவுமே பட்டர்ஃப்ளை தான். இதோட மூடி இங்க இருக்கு, வாஷர் இங்க இருக்கு, எல்லாமே இங்க இருக்கு. அண்ட் இதை எப்படி வாங்கணுங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா, இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் டேஸ் வந்து போச்சு. இந்த மாதிரி அப்பப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் ஆஃபர் போடுவாங்க, டெஃபினட்டாக போடுவாங்க, அடிக்கடி போடுவாங்க, தீபாவளி கூட போடுவாங்க. அண்ட் அதில் வந்து பிக் பில்லியன் டேஸ்னு சொல்லி வந்துச்சு. நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி வாங்கினதில்லை. யதார்த்தமாக நாங்கள் இந்த தடவை ஏதாவது பார்க்கலாம், ஆஃபர் உண்மையிலே ஆஃபர் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஆக்சுவலாக அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்த்தப்போ டெஃபினட்டாக அவங்க வந்து ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க நிறைய பொருள். ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1300. மூணு குக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300. பட்டர்ஃப்ளை பிராண்டு. நம்ம நேரில் போய் வாங்கினாலுமே இந்த ரேட் நமக்கு கிடைக்காது, கிடைக்காது. சிங்கிள்னாலே அந்த ரேட்டை வரும். ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அவங்க 2.5க்கு மேல என்னமோ போட்டிருந்தாங்க. ஆஃபர் கிடைச்சதுனால நாங்கள் கவால் வாங்கிட்டு வந்தோம். ஆஃபர் போக இதுக்கு வந்து 1280 ருபீஸ் வந்துச்சு. ஓகேவா, இது ஒரு ப்ராடக்ட். ரெண்டாவது ப்ராடக்ட் நம்ம வேற இடத்துல இருக்கு, அங்க போய் பார்க்கலாம். வேற இடத்துல வச்சிருக்கோம், அங்க போய் பார்க்கலாம் நம்ம. ஓகேவா, ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து ரூம்குள்ளே இருக்கு. தம்பி தூங்கிட்டு இருக்கிறதுனால நான் காட்டிட்டு மட்டும் நாங்கள் வெளியே வந்துடுறோம். வெளியே வந்து நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா, ஓகேவா பார்த்தீங்களா. அந்த ஏசி வந்து நாங்கள் வாங்கின ரெண்டாவது பொருள், அதுவும் சேம் அதே த பிக் பில்லியன் டேஸ் அதில் தான் வாங்கினோம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். எங்களுக்கு மாதமத்துலேருந்தே நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா வந்து அதில் தான் இஎம்ஐ கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதில் தான் ஈஸியாக இஎம்ஐயும் கிடைக்கும். ப்ளஸ் நம்மள்கிட்ட எப்படி சொல்கிறது, பொருட்களும் விலை கம்மியாக கிடைக்கும், நல்ல தரமான பொருட்களும் கிடைக்கும். ஓகேவா, சில பேர் அந்த மாதிரி பேட் ரிவ்யூஸ் இருக்கு, அந்த ரிவ்யூஸ் பார்த்து நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. வாங்குறதா ப்ராடக்ட் வாங்கும்போது ஆன்லைனில் வாங்கும்போது அதோட ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கணும் கம்பல்சரியாக. அண்ட் ஏசி பற்றி சொல்லிடுங்க. ஏசி பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து வேர்ல்பூல் 1.5 டன். ஓகேவா, அது வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இன்வெர்டர் ஏசி அது. ஓகேங்களா. அண்ட் இப்போ உங்களுக்கு ஏசி ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்டிங்கன்னா, சாரி கை வலிக்கு தான், திருச்சிடலாமா? இல்லை ஓகே, பேசி முடிச்சிடலாம். இப்போ இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு லாஸ்ட் இயர் நிறைய பேர் டெலிவரிக்கு முன்னாடியே சொன்னாங்க ஏசி வாங்குங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா மே மாதம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு. நாங்கள் அதை பற்றி பெருசாக நினைக்காம குழந்தைக்கு சேராது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு ஏசி வாங்காம விட்டோம். என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் அந்த ஏப்ரல் மே ஜூன் 3 மாதமே வந்து தண்ணியிலேயே தான் தூங்கணும். அதை கடந்து வர்றதுக்கு தம்பிக்கும் அவ்வளோ வேர்க்கும், ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த 3 மாதம். தூங்கி திரும்பி படுத்தோம் அப்படின்னா முதுகு ஃபுல்லாக ஈரமாக இருக்கும். சேம் ப்ராப்ளம் தம்பிக்குமே இருந்துச்சு. அவர் தூங்கிட்டு இப்படி திரும்பி படுத்தார் அப்படின்னா அவர் முதுகு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணியாக தலையெல்லாம் ஈரமாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஏசி வாங்கணும். முக்கியமாக அவருக்காக, ஏன்னா இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 வருஷம் இருந்திருக்கோம். எங்களுக்கு வந்து ஏசிங்கிறது நீடு கிடையாது, பிகாஸ் எங்களுக்கு வெயில் காலம் மாதிரி தான் நாங்கள் மாடியில் போய் படுத்துப்போம். ஏன்னா ஏசி தம்பிக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த பொருள் வாங்கினோம். வாங்கி வந்து 1 வீக் மேலே ஆச்சு. தம்பிக்கு சளியோ இல்லை அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே மூச்சு திணறலோ யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 45-46 அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. அதோட நார்மல் ப்ரைஸ் ஆஃபர் இல்லாத டைமில் 45-46 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் அந்த ஆஃபர் டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை 65 அபோவ் ரேட்டு போட்டு ஆஃபர்னு சொல்லி 32 போட்டிருந்தாங்க. அந்த டைமில் அமௌண்ட்டை எச்சு பண்ணி கம்மி பண்ண, பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதில் வந்து 15,000 எனக்கு தெரிஞ்ச ரேட் கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ஏன்னா ஏற்கனவே நான் அந்த ஏசி வாங்கணும்னு சொல்லி பார்த்து வச்சுருந்தேன், அதே ஏசி தான் வாங்கியிருக்கேன்.
ரொம்ப நாள் வாங்கணும். இதுவும் லாபம் தான், 15,000 பக்கம் நமக்கு ரேட் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சு வாங்கினதுதான் ஏசி. அந்த ஏசி பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபுல் கேஷ் கொடுத்து எங்களால் வாங்க முடியல. ஸோ அதனால வந்து நாங்கள் இஎம்ஐக்கு தான் வாங்கியிருக்கோம். 6 மந்த்துக்கு ஒரு ஹாஃப் அமௌண்ட்டாக கட்டுற மாதிரி, ஹாஃப் ஹாஃபாக இஎம்ஐயாக கட்டுற மாதிரி வாங்கிட்டோம். ஸோ இஎம்ஐ கட்டுறது எங்களுக்கு வந்து ரொம்ப கை வந்த கலை. ஸோ ஸோ ஈஸியாக கட்டிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அதில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அவங்க கை வலிக்குது, கட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் சாரி, கை வலிச்சதுனால ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். இப்போ நம்ம வந்து மூணாவது பொருளுக்கு போகலாம். மூணாவது பொருள் வந்துட்டு அந்த பொருள் மேலே தான் உட்காந்து, ஒரு நிமிஷம் அது மேலே தான் நாங்கள் உட்காந்துருக்கோமே. ஸோ கமான், தெரியல நினைக்கிறேன், நாங்கள் பேக் கேமரால வரோம். ஓகேவா, இந்த தீபாவளிக்கு எங்க வீட்டுல வந்த ஸ்பெஷல் வரவு இதுதான். இது நல்லா இருக்குல்ல, ஆக்சுவலா இது வந்து எஸ். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேமராக்கு போயிடும், இதை பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். இது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த சோஃபா வந்து நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வேலையாக காங்கேயம் ரோடு வரைக்கும் போனோம், உமாவை பார்க்கறதுக்காக போனோம். போயிட்டு திரும்பி வரும்போது டஸ்கி ஃபர்னிச்சர்னு ஒரு கடை இருக்கு திருப்பூரில். அந்த டஸ்கி ஃபர்னிச்சரில் சும்மா எங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் கூட இல்லையா, ஸோ சின்னதாக ஒரு டேபிள் வாங்கலாம், ஒரு 1,500-2,000 அந்த மாதிரி வரும், அந்த டேபிள் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உள்ள பார்க்க போனோம். நம்ம வுட்டுக்கு போனாலே இவ்வளோ 6-7 வரும், வாங்கிக்கலாம் அப்படின்னா போனோம். மேக்ஸிமமாக 5,000-6,000 வருமா, வாங்கிடலாம் ஒரு டேபிள், வச்சு முடிஞ்ச சேரோட கிடச்சா கூட நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். ஆக்சுவலாக போய் பார்த்தப்போ அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த ரேட்டுமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டேபிள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி நம்ம டைனிங் டேபிளாக பார்த்துடலாம், 10-11 முடிஞ்சிடும் பார்த்தா எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சு, 12 இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா டேபிள் மட்டும்தான் உட்டு, நம்ம உட்காருவோம்ல டேபிளுமே வந்து மேலே இருக்க அந்த ஃப்ளோர் மட்டும்தான் உட்டு, மற்றபடி கீழே இருக்க கால் வந்து எல்லாமே ஸ்டீலு, சேர் ஃபுல்லாகவே ஸ்டீலு, ஸ்டீல் அந்த சேர்லேயும் உட்கார்ற அந்த ஃப்ளோர் மட்டும்தான் வந்து உட்டாக இருந்துச்சு. பட் அந்த இது வந்து அவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சோம். யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னோடனே நாங்கள் என்டர் ஆகிறப்பே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருந்துச்சு, ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சு, சேம் 2 சேர் வச்சு ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சு. அதாவது கீழே ஒன்று பார்த்தேன், அதை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை கீழே போனான். நான் வந்து எல்லாமே மொத்த கடையை அலசிட்டோம், எல்லா டேபிளும் பார்த்தோம், எங்களுக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா, ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, இது ஜாஸ்தியாக இருக்குன்னு விட்டுட்டே இருந்தோம். கடைசியில் வெளியவே கிளம்பலாம், அந்த ஒரு சின்ன டைனிங் டேபிள் 12,000 டேபிள் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே இறங்கி வந்தப்போ வாசலில் நம்ம ஒன்று பார்த்தாலிருக்கு, பார்த்துட்டு அதை பார்த்துட்டுவான்னு சொன்னால் சரி, அதைத்தான் பார்க்க போனேன் ஆக்சுவலாக கிளியர் கடைசியாக. அதை பார்க்க போயிட்டு தான் நான் வந்து அந்த இடத்துல சொன்னாங்க, இந்த இடத்துல உள்ளது எல்லாமே 50% ஆஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு இந்த சோஃபா பார்த்துட்டு காமிச்சோடனே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் போயிருந்தோம் இல்லையா, அந்த கடையில் இருக்க நிறைய பேர் வந்து எங்களை தெரிஞ்சிருந்துச்சு, அவங்களுக்குமே நல்லா பேசி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லாமே சொன்னாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சரை முழுக்க முழுக்க வந்துட்டு அவங்க எங்களுக்காக ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்க எங்களுக்கு பழக்கம் அப்படியே சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்கு. அப்படிலாம் கொடுத்தாங்களாம், அப்படியெல்லாம் ஒருத்தரும் கொடுக்கல, அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதோட 50% ஆஃபில் கொடுத்தாங்க, இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 46,000 ஓகேவா, பட் அந்த 50% ஆஃபில் வந்து 23,000 எங்களுக்கு கொடுத்தாங்க. நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது, ஸ்டைலாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலாக, கார்னர் சோஃபா ரொம்ப நீட்டாக, ஒரு டீசெண்டான இடத்த பிடிச்சிருக்கு, ரொம்ப பெரிய இடத்தையும் பிடிச்சிக்கலாது, ரொம்ப நீட்டாக ஒரு உரமாக இருக்குது. எங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு டேபிளும் தேவை இல்லையா, ஸோ இவ உட்காந்துருக்கிறது வந்து அந்த டேபிள் காட்டுறோம் ஓகே, பிரிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் அதை ஒரு சின்ன கட்டாக ஆட் பண்ணுறேன். சோஃபா 2-3 பேர் உட்கறது ஒன்று, 2 பேர் உட்கறது ஒன்று, அந்த கார்னரில் வந்து அந்த இது இருக்குது, டேபிளும் இருக்குது, அதில் ஏதாவது வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். ஸோ அந்த டேபிளை நாங்கள் முன்னாடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், வெறும் சேர் உட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி இதையே வாங்கிட்டு வந்துட்டோம். அன்எக்ஸ்பெக்டட், இது ரியலி அன்எக்ஸ்பெக்டட், வெறும் 2,000 வாங்க போனோம். நேற்று மதியம் ஒரு 3-4 தான் இது வந்து வீட்டில் இறக்கிட்டு போனாங்க. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்காக நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், அதுக்காக தான் பிரிக்காம கூட வச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், பிரிக்க போகிறோம். அந்த இந்த வீடியோவோட பர்பஸ் வந்து நாங்கள் வாங்கினது எல்லாத்தையும் காட்டணும் அப்படிங்கிறது கிடையாது, டெஃபினட்டாக கிடையாது. இது வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமு, இந்த மாதிரி டைமில் நீங்கள் சும்மா ரோட்டில் ஏதாவது ஆஃபர் இருக்கா, ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ரோட்டில் இறங்கி நடந்தீங்கனாலே போதும், எல்லா கடையிலையும் ஆஃபர் கிடைக்கும். ஸோ அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நாங்கள் போடணும்னு யோசித்தோம். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல போகிறோம், நாங்கள் வீட்டையே மொத்தம் மாற்றலான் இருக்கோம். ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அடுத்த அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை பிரிச்சிடலாம் வாங்க.
இதை பிரிக்க வேணாம், இதை பிரிக்கலாம். சரி ஓகே பிரிக்கலாம், நாங்கள் பேக் கேமரால காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேவா, இதுதான் வந்து சோஃபா ஓகேங்களா. இதை தான் வந்து நாங்கள் இனிமேல் வந்து முன்னாடி டேபிளாக வச்சு யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி வேறு ஏதாவது வீடியோ எடுக்கிறதா இருந்தால் அது அங்கேயே இருக்கும். முன்னாடி டேபிள் தேவைப்படுங்கிற வீடியோக்கு மட்டும் இது முன்னாடி டேபிளாக வந்துவிடும். அண்டு இது ரெண்டு சீட் சோஃபா, இது வந்து மூணு சீட் சோஃபா, நடுவில் அது டீபாய் மாதிரி இருக்குது. பட் ஓவரால் பார்க்கல இது வந்து ஒரு கார்னர் சோஃபா. இதோடய வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டீக் வுட்டுன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க. பட் இது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து ப்ராடக்ட், அந்த ரேட்டுக்கு உண்டான ஒர்த்து ப்ராடக்ட் இது. ஸோ இவ்வளோதான் நாங்கள் இந்த தடவை வாங்கின பொருள். இது இல்லாமல் நாலாவதாக ஒரு பொருள் நாங்கள் வாங்காமல் வந்திருக்கு. அது நாங்கள் இந்த மக்கள்கிட்ட இருந்து சம்பாரித்தது. அதுதான் வந்து சில்வர் பிளே பட்டன். அதோட அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு மறுபடியும் வரும் தனியாக. நாங்கள் டேபிள் தேடி போனதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, எப்படி மடியில் வச்சு அதை அன்பாக்ஸ் பண்ணுறது, வந்துருச்சு டூ டேஸ் ஆச்சு, நாங்கள் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணல, எப்படி அன்பாக்ஸ் பண்ணுறது, டேபிள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஸோ அதுக்காக தான் டேபிள் பார்க்கலானே போனோம். எஸ் அப்புறம் பார்த்தா இவ்வளோ பெரிய சோஃபா வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டில். ஆனால் ஓவரால் இப்போ நாங்கள் இந்த தீபாவளிக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த அளவுக்கு ஆஃபர்லையும் எங்களுக்கு பிடிச்ச பொருட்களும் வாங்க முடிஞ்சிருக்கு இந்த தீபாவளிக்கு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஆஃபர் டைமில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக, கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நாங்கள் போகிற வீடியோஸில் உடனே உடனே வரும். அது மட்டும் இல்லை, எங்களோட பர்சனல் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட பர்சனல் அப்டேட்ஸ் தான் தெரிஞ்சுக்க முடியும். Okay. Bye.